இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சீதாபதி, ஆண்டாள் வாஸ்து நிபுணர், சென்னை. இந்த சிவப்பு வண்ண பர்ஸ், இதை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தாலும் பிரத்யேகமாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். வண்ணத்திற்கும் பணத்திற்கும் என்ன சம்பந்தம்? பணம் எதற்காக சிவப்பு கலர் பர்ஸை வைத்திருப்பவர்களை நோக்கி வருகிறது? ஸோ மற்ற நேரத்தில் மற்ற கலரில் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய பணங்கள், பர்ஸுகளில் பணங்கள் தங்குவது இல்லையா? இப்படி நிறைய பேர் அந்த முதல் காணொலியை பார்த்து நிறைய கேட்டுட்ருக்கிறாங்க. ஆனால் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதான். எல்லாமே முன்னோர்களுடைய அறிவு சார்ந்த அனுபவபூர்வமான விஷயங்களை வைத்து தான் நிறைய கோட்பாடுகளும் நிறைய மூட நம்பிக்கைகளும் இதற்கு எதிராகவும் சிலது வந்து கொண்டு தான் இருக்கும். உண்மை என்னவென்றால், சிவப்பு வண்ணத்திற்கு நிச்சயமாக ஒரு மணி அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது என்பதனால்தான் முன்னோர்கள் மண் பானைகளில் அவற்றை வந்து பணங்களை வந்து சேகரித்தார்கள். அதான் உண்டீன் என்று ஆரம்பத்தில் அதை சொல்வோம். அதில் நிறைய அந்த மண் பானை, மண் இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து அவர்களை வந்து அது பயன்படுத்தினார்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக அஞ்சரை பெட்டி என்று சொல்லக்கூடிய அடுப்பங்கரையில் அதை வந்து பணத்தை வந்து சேமிப்பை வந்து தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய வங்கிகள் மற்றும் மற்ற நிறுவனங்கள்லாம். ஸோ ஆரம்பத்தில் பணத்தை சேர்க்கக்கூடிய அந்த ஆர்வமும் பணத்தை சேர்க்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரியும். அடுப்பங்கரையில் ஆரம்பித்து உண்டியலில் ஆரம்பித்து தான் அவை பெரிய அளவில் பெரிய பெரிய நிகழ்வுகளை, அந்த பண சேகரிப்பு, பணம் சேமிப்புங்கிறது ஏற்படுத்தியது. அந்த வகையில் பணம் சேமிப்பு, பணம் வீட்டில் இருப்பதற்கு, பணம் நம் கையில் தங்குவதற்கு என்று எடுத்துக்கொண்டோமேனால் நிச்சயமாக சிவப்பு வண்ணம் மிகப்பெரிய ஒரு ரோல் அதில் இருக்குங்கிறத சொல்ல முடியும். சரி, சிவப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது மணி பர்ஸு, அந்த வேலெட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் பல வண்ணங்களில் பல துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ப அது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது, அது வந்து உருவாக்கப்படுகிறது. பொதுவாக லெதர்லேயும் இல்லை அப்படின்னா ரெக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ரப்பர் போன்ற பொருள்களாலேயும், பிளாஸ்டிக் பொருளாலேயும், இன்னும் பல மெட்டீரியல்கள் அதுக்கு காரணம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தமாரி பல வகையான வண்ண பர்ஸுகள் இருந்த போதிலும் இது அந்தமாரி எந்த விதமான, நிச்சயமாக லெதரோ அல்லது ரெக்சின் என்று சொல்லக்கூடிய விஷயங்களோ இல்லாமல் இந்த பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமான நிறைய பேர்கள் பயன்படுத்தி அதற்கப்புறம் இதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கார்கள். இது எதற்காக அப்படின்னா, வெறுமனே இதை வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸுக்காக இதை கொண்டு வராமல், இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய தேவைக்கு ஏற்ப, மக்களுடைய நலன்களுக்கு ஏற்ப இந்தமாரி ஒரு நல்ல விஷயங்களை நாம் கொடுக்கும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்பதற்கு கருத்தில் கொண்டு தான் ஆண்டாள் வாஸ்து குழுமம், ஆண்டாள் வாஸ்து பக்த பேரவர்களானது இந்த ஒரு அரிய மெட்டீரியல், அரிய பொருளை பண ஈர்ப்பு விதியில் நிறைய விஷயங்கள் ஆண்டாள் சொக்கலிங்க சார் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாலும், குறிப்பாக பணத்தை சேமிப்பதில் மிக பங்கு வகிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த சிவப்பு வண்ண மர்ஸ். இது வந்து பெண்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இதில் ஒரு பணத்தை வந்து நாம் வைத்துக்கொள்வதற்கு ஒரு மூன்று அறைகள் இதில் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பர்ஸ் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பெண்களுக்கு இருக்கும்போது ஜென்ஸுக்கான பர்ஸ், பொதுவாக பெண்கள் வந்து நீளமாக பயன்படுத்தி கொண்டாலும் ஆண்கள் அதை மடித்து வைப்பதற்கு ஏற்ப பாக்கெட்டில் வைக்கிற மாரி, பேண்ட் பாக்கெட்டில் வைக்கலாம் மாரியும், சின்னதாக லெவலில் இதையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ இந்த பர்ஸ்லேயும் நீங்கள் வந்து எந்த இடத்துல இரும்பு மெட்டீரியல் இதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நமக்கு தேவைக்கு ஏற்ப இதை வந்து பயன்படுத்தியிருக்கார்கள். இதில் வந்து நிறைய ஃபோட்டோ வைக்கிறதுக்காக சில பேர் கண்ணாடி வச்சுருப்பாங்க, அந்தமாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த பொருளும் சேம் ஒரு ஃபன் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக ஆனது. நிச்சயமாக இது ரெக்சினும் லெதரும் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விலைகள் இதுக்கு காலத்துக்கேற்ப மாறுது. இது வந்து ஆரம்பத்தில் இருந்து குறைவாக விலையாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இது இதனுடைய இந்த பொருளுடைய உபயோகத்தை பார்க்கும் பொழுது இதனுடைய நிச்சயமாக இதனுடைய மதிப்பானது
விலைய விட உயர்வாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாள் இதை நீங்கள் வாங்கி பயனடைந்து இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், பயன்படுத்தி பாருங்களேன். எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயம்தானே. அதுதான் நாளடைவில் நம்பிக்கை தான் நாளடைவில் மிகப்பெரிய ஒரு உருமாற்றத்தை பெற்று அதை மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிச்சயமாக இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பண சேமிப்பு, பண வருமானத்தை அதிகரிப்பதற்கு சிவப்பு வண்ண துணியில் பணத்தை நாம் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கலாம். அதாவது வந்து தேக்கு மரப்பெட்டியில் பணத்தை சிவப்பு வண்ண துணியில் வைத்து வைக்க சொல்லியிருப்பார்கள். அதுபோல தான் இந்த விஷயங்களும் கோமதி சக்கரம், தாமிரமணி, சிவப்பு வண்ண பர்ஸு, பெண்கள் ஆண்களுக்கானது, மற்றும் மர படி, மர ஆழாக்குன்னு சொல்லக்கூடிய படி, மற்றும் அந்த தேக்கு மர பணப்பெட்டி, இவை எல்லாமே நிச்சயமாக ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் வீட்டில் வந்து சுபிட்சமான நிலையை கொடுக்கக்கூடியது. இவற்றை வாங்கி பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.